ப்ரைஸில் வருங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். சவுல் ராஜாவாக இருந்த காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தர்களுக்கும் ஒரு பயங்கரமான போர் உண்டாச்சுங்க. அப்போது இந்த பெலிஸ்தர் தேசத்தில் இருக்கிற கோலியாத் என்பவன் பயங்கரமான தோற்றத்தை உடையவன், பயங்கர உயரங்க. அவரை பார்த்தா எல்லாருமே பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா வந்து இவங்களுக்கு சேலஞ்ச் விடுறாரு, யார் என்னை தனியாக வந்து ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு நாங்கள் எல்லோரும் அடிமைகள் ஆகிடுறோம். ஒருவேளை நீங்கள் என்கிட்ட தோற்று போயிட்டீங்கன்னா நீங்கள் எல்லோரும் எனக்கு அடிமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு சேலஞ்ச் விடுறாரு. இந்த சேலஞ்ச் ஏற்றுக்கிறதுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தைரியம் இல்லை. ஏன்னா அவரை பார்த்த உடனே இவங்களுக்கு பயம் வந்துடுச்சுங்க. எல்லோரும் போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. இப்படியே போயிட்டே இருக்குது. டெய்லியும் இவர் வந்து சேலஞ்ச் விடுறாரு, இவங்களும் பயந்து பயந்து போயிடுறாங்க. ஒரு நாள் தாவீது என்கின்ற வாலிபன் வராரு. பைபிளில் இருக்குது அவர் ரொம்ப அழகான ஒரு வாலிபன் என்று சொல்லி, ரொம்ப குள்ளமான ஒருத்தர். அவர் வராரு, வந்துட்டு அவங்கக்கிட்ட சேலஞ்ச் பண்ணுறாரு. என்ன சேலஞ்ச்னா, நான் போய் அவர்கிட்ட மோதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, முடிவு பண்ணி அவருக்கு அந்த போருக்கான ட்ரெஸ்ஸு, கத்தி, கேடகம் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. எதுவுமே அவருக்கு செட் ஆகலை. ஏன்னா அவர் ரொம்ப குள்ளமாக இருக்கிறாரில், செட் ஆகலை. கடைசியில் என்ன பண்ணுறாருன்னா, தாவீது அங்கே இருக்கிற 5 கூழாங்களை எடுத்து தன்னுடைய பையில் போட்டுக்கிட்டு கவனம் எடுத்துகிட்டு போகிறார். போயிட்டு அவர் கூட சண்டை போடுறதுக்கு போகிறார். இவரை பார்த்த உடனே இந்த கோலியாத் என்ன பண்ணுறாருனா, கிண்டல் பண்ணுறாரு. நீ என்ன கல் எடுத்துகிட்டு வர்றதுக்கு நானே நாயான்னு சொல்லிட்டு பயங்கரமாக கிண்டல் பண்ணுறாரு. உன்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க. தாவீதினுடைய சொந்த அண்ணன்களே, உன்னால் முடியாது, எதுக்கு நீங்கள் வந்த போன்னு சொல்கிறாங்க. இப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதெல்லாம் அவருடைய எண்ணத்தில் இல்லவே இல்லை. என்னை பலப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் என்று சொல்லி என்ன பண்ணுறாரு, நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தை கொண்டே உன்னிடத்திற்கு நான் வரேன் என்று சொல்லி அந்த கல்லை வச்சு பேசிகிட்டே இருக்கும்போது அடிக்கிறாருங்க. அந்த கூழாங்கல் நேராக போயிட்டு பயங்கரமான தோற்றத்தை உடைய அந்த கோலியாத்தினுடைய நெற்றியில் போய் அடிக்குது. அடித்த உடனே அப்படியே அவர் விழுந்துடுறாரு. விழுந்துட்ட உடனே தாவீது போயிட்டு அவருடைய தலையை வெட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார். பைபிளில் ஒரு வசனம் இருக்குங்க, பிலிப்பியர் 4:13 வசனத்தில், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி. இன்றைக்கி நிறைய பேர் உங்கள் லைஃப்பில் கூட சொல்லுவாங்க, உன்னால் முடியாது, உன்னால் இது செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க, நிறைய பேர் திட்டுவாங்க, நம்மளை ஒதுக்கி தள்ளுவாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று மாத்திரம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து, உங்களை பலப்படுத்துகிறவர் ஆண்டவர் தான். உங்களால் எது செய்ய முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை விட உங்களால் அதிகமாகவே செய்ய முடியுங்க. ஏன்னா உங்களை பலப்படுத்துகிறவர் ஆண்டவர் தாங்க. காட் பிளஸ் யூ.